சுவிசேஷத்தில் ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறதா? சுவிசேஷத்திற்குள் தான் உபதேசங்கள் எல்லாம். அதுதானே உங்களுக்கு ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி உள்ளே கொண்டு வராங்க, அதற்கு பின்பு கிறிஸ்துவனுடைய உபதேசம் போதிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின் காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது சரியான சுவிசேஷம் அல்ல. வேறொரு விதமான காரியங்கள் உங்களுக்கு சபைக்குள் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்று சொன்னால் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் வாயிலாக அல்லது அந்த பெயரிலே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயு 1:11 இப்படி வாசிக்கிறோம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சுவிசேஷத்தையும் ஆரோக்கியமான உபதேசம் என்கிற ஹெல்தி டாக்டரின்ஸ் சவுண்ட் டாக்டரின்ஸ் என்கிற காரியத்தையும் அதாவது சத்திய போதனைகள் உண்மையான போதனைகள் என்பதை குறித்தும் இணைத்து அவர் பேசுகிறார். அது சுவிசேஷத்தோடு கூட இணைக்கப்பட்டதான காரியங்கள். வரும்போது ஒரு சுவிசேஷம், உள்ளே வந்த பிறகு வேற போதனைகள் அல்ல. பாருங்க, இன்று அநேக இடங்களில் என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் நிச்சயமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் எடுக்கும் போதே அன்று ஒரு சுவிசேஷம் இன்று ஒரு சுவிசேஷமா என்று சொல்லிதான் நான் இதற்கு தலைப்பை கொடுக்க விரும்பினேன். ஆதியில சபையில் ஒரு சுவிசேஷமோ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு சபைக்குள் இருக்கிற நமக்கு வேறொரு சுவிசேஷம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறதா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் மாறவில்லையே, அன்றைக்கு எழுதப்பட்டது இன்றும் நம்முடைய கரத்தில் இருக்குது. இது மாறவில்லை, எழுதப்படுகிற நோட்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, போதிக்கிறவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுடைய நாட்கள் மறைந்து போய்கொண்டே இருக்குது. ஆனால் வேதம் அப்படியே இருக்குது, வேதத்தினுடைய தேவனும் அப்படியே காணப்படுறாரு, வேதம் சொல்லிக் கொடுக்குற சுவிசேஷமும் மாறாததாக இருக்க வேண்டுமே, அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கக்கூடிய தான நேரமாய் இது இருக்கிறது. 2 கொரிந்தியர் 14:11-4 வாசிக்கலாம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த நாளில் அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்லது ஆதி திருச்சபைக்கு சொல்லப்பட்டதான ஒரு காரியம், ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். உங்களிடத்தில் வருகிறவன், அநேகர் நினைச்சுக்குவாங்க இந்த நூற்றாண்டில் தான் இப்போதான் வருகிறவன், என்னுடைய வாழ்க்கையில தான் இப்போதான் என்ட்ரு பண்ணுறவன் அப்படி என்பதாய் அநேகர் நினைத்து கொள்வார்கள். அல்ல, ஆல்ரெடி இருக்குது, உள்ளுக்குள்ளார கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே காணப்படுது, அநேக சபைகளுக்குள்ளே காணப்படுது, விசுவாசம் என்கிற பெயரில் திணிக்கப்பட்டு வைத்திருக்குது, பயமுறுத்தல் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எதை குறித்து அவர் பேசுகிறார்? சொன்னால் 3 வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை என்று ஆவியை குறித்து பேசுகிறார். இங்கே ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மறுபடியும் பிறக்கிறார்கள், சபையினுடைய அங்கமாக அல்லது தேவ பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த நாளில் அறிவிக்கப்பட்டதான அந்த சுவிசேஷம் தான் என்ன? அந்த நாளில் அறிவிக்கப்பட்ட அந்த இயேசு தான் என்ன? அது யாரை குறிக்கிறது? அந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டதான ஆவி என்பது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? நம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ நம்முடைய நாட்களுக்குள்ளாக வேற சுவிசேஷம் வந்துருச்சு, வேற கள்ள உபதேசம் இன்னைக்கு வந்துருச்சு என்பதாக அநேகர் நினைக்கிறார்கள். கள்ள உபதேசத்திலையும் கட்டுக்கதைகளிலும் தாங்கள் சிக்கி இருக்கிறதை அறியாதவர்களாக யாரை பார்த்தாலும் பயப்படுறாங்க. இவன் கள்ள போதனையை கொண்டு வரான், அவன் கள்ள போதனையை கொண்டு வரான். தாங்களே கள்ள போதகர்களாகவும் அநேகர் துருபதேசங்களில் சிக்கி இருக்கிறதை அறியாதுபடி காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதிலிருந்து வெளியில வந்ததனால் தான் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. எந்த ஸ்தாபனத்தையோ, எந்த போதகரையோ, எந்த விசுவாசியோ, யாருடைய விசுவாசத்தையோ குறை சொல்வதற்காக நான் உங்கள் முன்பாக நின்று பேசிக் கொண்டில்லை. உங்களை நேசிக்கிறபடி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சுட்டி காண்பித்தபடினால் அதை உங்கள் முன்பு கொண்டு வர வேண்டியதான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உணர்ந்து கொள்ள வேண்டும்.